ಆಚಾರ್ಯ ಕವಿತಾರ್ಕಿಕ ಕೇಸರಿ ವೇದಾಂತಾಚಾರ್ಯವರ್ಯೋ ಮೇ ಸನ್ನಿಧತ್ತಾಂ ಸದಾ ಹೃದಿ ಶ್ರೀ ವಿಷ್ಣುಚಿತ್ತಕುಲನಂದನ ಕಲ್ಪವಲ್ಲೀಂ ಶ್ರೀರಂಗರಾಜ ಹರಿಚಂದನ ಯೋಗದೃಶ್ಯಾಂ ಸಾಕ್ಷಾತ್ ಕ್ಷಮಾಂ ಕರುಣಯಾ ಕಮಲಾಮಿವಾನ್ಯಾಂ ಗೋದಾಮನನ್ಯ ಶರಣಃ ಶರಣಂ ಪ್ರಪದ್ಯೇ. ನಾಮ್ ದಿವ್ಯಸೂರಿ ಚರಿತತಿಲ್ தற்போது 12வது சர்க்கத்தில் 55வது ஸ்லோகத்திலிருந்து பார்க்க போகிறோம். ஸ்ரீ சித்திரகூட்டபதிமிந்திரயாசநாதம் தேவாதிதேவம் அவலோக்கய தீர்க்கநேத்ரே ஆனந்ததோ நடதியம் நடதியம் ஜலதம் சசம்பம் ஆசங்கியதி லவணசீமணி நீலகண்டா என்பதாக ஸ்லோகம். அதாவது இந்த ஸ்லோகத்தில் சித்திரக்கூட்டம்னு இருக்கிற திவ்ய தேசம், அதனுடைய அதிபதியான தேவாதி தேவஹா என்று சாதிக்கிறார், அதாவது கோவிந்தராஜ பெருமாள். அந்த பெருமாள் ஸ்ரீ சித்திரக்கூட்டபதிகி இந்திரயாசநாதம், இந்திரா லக்ஷ்மியோடு சேர்ந்த அந்த பெருமாள், அந்த தேவாதி தேவன் என்ற கோவிந்தராஜனை பார், தீர்க்கநேத்ரே அழகான தீர்க்கமான கண்களை உடைய ஆண்டாளே நீ அவரை பார். எந்த ஒரு பெருமாளை பார்த்து சந்தேகத்தோட, இது மேகமோ என்ற சந்தேகத்தினால், சசம்பம் தாயாரோடு இருக்கிறதுனால மின்னலோடு சேர்ந்த மேகம், சசம்பம் ஜலதம் ஆசங்கிய என்று நினைத்து, இந்த பெருமாளை மின்னலுடன் கூடிய மேகம் என்று நினைத்து, தில்லவன சீமணி நீலகண்டகா ஆனந்ததா நடதி, தில்லைநகர் திருச்சித்திரகூடம் தன்னுள்ளு தில்லை நகர்னு அந்த தில்லவனம்னு இருக்கு பக்கத்தில், அந்த தில்லைநகர் திருச்சித்திரகூடமானபடியினால அந்த தில்லவன சீமணி, அந்த தில்லவனம்னு இருக்கக்கூடிய அந்த வனத்தினுடைய பார்டரில் நீலகண்டகான்னு சொல்லக்கூடிய மயிலானது ஆனந்ததா நடதி என்று ஆனந்தத்தோட கூத்தா அங்கே டான்ஸ் ஆடுறதுன்னு ஒரு அர்த்தம். இன்னொன்று, நீலகண்டகான்னு சொல்லக்கூடிய சிவன் கூட நர்த்தனம் ஆடுவார் இல்லையா, சிவன் நாடகத்துக்கே அவர் தானே பிரவர்த்தகர், அதனால் தில்லைவன நாதரான நீலகண்டகா நடதி அப்படின்னு ரெண்டு அர்த்தம் வரா மாதிரியாக ஸ்லோகத்தை சித்தரிச்சிருக்கார். ஸ்ரீ சித்திரகூட்டபதி இந்திரயாசநாதம் தேவாதி தேவம் அவலோகய தீர்க்கநேத்ரே ஆனந்ததோ நடதியம் ஜலதம் சசம்பமா சங்கியதில்லவன சீமணி நீலகண்டஹா. அது ரெண்டாவது உத்தரார்த்தத்தில் வந்து யம் எந்த ஒரு பெருமாளை சசம்பம் மின்னல் லக்ஷ்மியுடன் கூடியதுன்னு அர்த்தத்தில், மின்னலுடன் கூடியது போல இருக்கக்கூடிய அந்த பெருமாளை பார்த்து, தில்லவன சீமணி நீலகண்டஹா தம் ஜலதமாசங்கிய சசம்பம் ஜலதமாசங்கிய ஆனந்ததா நடதி என்று அன்வயம் பண்ணிக்கணும். ஸ்ரீராம புஷ்கர புரஸ்ய துரீணமேனம் விஷ்ணும் விலோகய புரோ நவநீதோரம் ஏதம் சங்கமபுரே கலிதாதிவாசம் லோகாபிரக்ஷணமுதூட ரமானுராகம் என்பதாக ராமபுஷ்கரபுரம் என்று சாதிக்கிறார். இதில் நவநீதோரஹான்னு பெருமாள் எழுதியிருக்கார், அதாவது ஸ்ரீராம புஷ்கரபுரம் அந்த புரத்தினுடைய சுவாமி விஷ்ணுன்னு சாமான்யமாக தெரிஞ்சுக்க முடியறதே தவிர, இந்த திவ்ய தேசத்தை பற்றிய இது அப்படி எனக்கு புரியல. விஷ்ணும் விலோகைய அந்த விஷ்ணுவை பார், நவநீத சோரஹா இவர் நவநீத சோரன் என்ற திருநாமத்துடன் இங்கே எழுந்தொள்ளியிருக்கிறார், உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் அது என்னன்னு பார்த்துக்கோங்க. ஏதம் ச சங்கமபுரே கலிதாதிவாசம் இன்னொரு பெருமாள், அந்த பெருமாள் சங்கமபுரே கலிதாதிவாசம்ன்றதுனால
கூடலழகர் சன்னதியான்னு பார்க்கணும். கலிதாதிவாசம் லோகாபிரக்ஷணம் உதூட ரமானுராகம், லோகத்தை ரட்சிப்பதற்காக லக்ஷ்மியுடன் அனுராகத்துடன் உடைய அந்த பெருமாளையும் பார் என்று ரெண்டு பெருமாளை சேர்த்து இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறாள். அடுத்த ஸ்லோகம், தன் வங்கி கிருஷ்ண புரணாதமபாங்கயஸ்வ யஹ் பார்த்தசாரதி பிரதிதாபிதானாம் ஏதஞ்ச கிருஷ்ண மகிஷீபுரபாகதேயம் பக்தானு பக்தாசுநாத பக்தாசுநாத மவலாப பக்தாசுநாதமபலாபரதந்திரமக்ரே அபலாபரதந்திரம். இப்படியாக அடுத்த பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள். கிருஷ்ணபுரத்தினுடைய அதிபதி என்று சொல்லுகிறார். இது வந்து பார்த்தசாரதின்னு பெருமாள் இருக்கிறதுனால ஒருவேளை திருவள்ளிக்கேணியோ என்று நினைக்கிற மாதிரியாக இருக்குது. தன் வங்கி அழகிய மெலிந்த சரீரத்தை உடையவளே ஆண்டாளே, எந்த பார்த்தசாரதின்னு பிரசித்தாபிதானா ரொம்ப பிரசித்தமான திருநாமத்தை உடைய இந்த கிருஷ்ணபுரநாதரை பார், அபாங்கயஸ்வ கண் திருஷ்டியால் ஓரக்கண்ணால் பார் என்று அர்த்தம். ஏதஞ்ச கிருஷ்ண மகிஷீபுர பாகதேயம், இன்னொரு பெருமாளையும் சேர்த்து கிருஷ்ண மகிஷிபுரம்ன்ற புறம், இதெல்லாம் பக்கத்தில் இருக்கிற வேற திவ்ய தேசமாக கூட இருக்கலாம் திருவள்ளிக்கேணி இல்லாமல். கிருஷ்ண மகிஷீபுர பாகதேயம் பக்தாசுநாதம் அப்படின்றதாக திருநாமமுடைய இந்த பெருமாளை பார் என்று அவர் என்னடா பண்ணுறார்னா, பத்னி பரதந்திரராக இருக்கிறார், பத்னி சொல்கிறத கேட்குறார். பக்தாசுநாதம் அபலாபரதந்திரம் அக்ரே அபலாபரதந்திரம், பெண் கூட இருக்கிற லக்ஷ்மியினுடைய பரதந்திரராக விளங்கக்கூடிய இவரை பார் என்று சொல்லுது. ஸ்ரீமான் கபிஸ்தல துரந்தர ஏஷ திருஷ்டிம் அஸ்மின் குருஷ்வகரி ரக்ஷக நாம்னி தேவே நாசஞ்ச ரூபிய நகரஸ்ய திருஷா விசித்திர கோதண்ட ராம முரரி குரு ஜானகீஷம் என்பதாக, கபிஸ்தலம் என்கிற திவ்ய தேசத்தையும் ரூபிய நகரம் என்று சொல்லக்கூடிய திருவெள்ளியங்குடி பெருமாளையும் இந்த ஸ்லோகத்தில் அறிமுகப்படுத்துகிறாள். கபிஸ்தல துரந்தரஹா என்று, கபிஸ்தலம்ன்றது ரொம்ப பிரசித்தமான ஒரு திவ்ய தேசம், கும்பகோணத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திவ்ய தேசம். அந்த கபிஸ்தல துரந்தரஹா, கபிஸ்தலத்தில் விளங்கக்கூடிய லோகத்தை பூர்த்தியாக லோகத்தினுடைய ரட்சண பாரத்தை வகிக்கக்கூடிய அவர் விஷயத்தில் திருஷ்டிம் குருஷ்வ, நீ ஒரு தடவை அவரை பாரு, அவருடைய திருநாமம் என்னடானா கஜேந்திரவரதர் என்பதாக திருநாமம், கரிரக்ஷக நாம்னி தேவே திருஷ்டிம் குருஷ்வ என்று ஆண்டாளை பார்த்து சொல்லி, பக்கத்திலேயே இருக்கிற நாசஞ்ச ரூபிய நகரஸ்ய, ரூபிய நகரம்னா வெள்ளியங்குடி, ரூபியம்னா வெள்ளி இல்லையா, அதனால தான் ரூபாய் ரூபாய்ன்னு பேர் வந்தது, ரூபியக்கம் ரூபியக்கம்ன்ற பேர் வந்து வெள்ளி நாணயங்கள் ஒரு காலத்தில் இருந்ததுனால. நாதஞ்ச ரூபிய நகரஸ்ய திருஷா விசித்திர கோதண்டராமம், அவர் எப்படின் திருநாமம் என்னென்னா கோதண்டராமன்றதாக திருநாமம், அதாவது கோலவில்லி ராமன் அப்படின்றதாக சொல்லுவார், கோலவில்லி ராமன் அப்படின்ட்டு. அந்த ராமரை உரரி குரு ஜானகீஷம், ஜானகியினுடைய பத்தியான அந்த ராமரை உரரி குரு நீ அங்கீகரிக்கலாம் என்று கூறுகிறாள். ஸ்ரீநாகநாமணிபுரே தச விஷ்ணுதாமவி தேவசன் ஹரிரசௌ மணிதாமநாதாம் பக்தேதர விரஜதுராபபதாப்ஜமேனம் பாத்ரீகுரு பிரணயலோல விலோகனானாம். உன்னுடைய அழகான ஆசை மிகுந்த பார்வைகளுக்கு இவரை பாத்திரமாக்கு, இவரை பார் என்று அர்த்தம். யார்னா, பத்து விஷ்ணுனுடைய க்ஷேத்திரங்கள் நடுவில் இருக்கக்கூடிய மணிதாமம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீநாகநாமணி, ஏன்னா இது ஸ்ரீநாகன்றது திருநாகையாக இருக்கலாம் அப்படி எனக்கு புரியல, அது மணிதாமநாதஹான்னு திருநாமத்தோடு இருக்கார் அந்த இடத்துல பெருமாள். அவருடைய சரணாரவிந்தத்தை அவருடைய பக்தர்களை தவிர வேற யாராலும் அணுக முடியாது, அப்படிப்பட்ட காம்பீரியமுடையவர். அதனால் இவரை உன்னுடைய பிரேமமயமான ஆனந்தமயமான ஏவம் ஆசையோட கூடிய கண்களால் இவரை நீ பார்ப்பாயாக, உன்னுடைய கண்களுக்கு அவரை பாத்திரமாக்குவாயாக, இரையாக்குவாயாக என்று கூறுகிறாள் 59வது ஸ்லோகத்தில்.
அடுத்தது புஷ்பேஷு புங்க புருஷோத்தம ஹேமதாம ஸ்ரீ சக்தசம் சதன வாப்ய நப புரேஷான் வைகுண்ட புஷ்கர புரீமணிகூட்ட பார்த்த பூர்வேத பூர் பூர் பார்த்த பூர் தேவ தாம மசித புஷ்கரிணீபதீன்ச்ச என்று தேவதாம சித புஷ்கரிணீபதீன்ச்ச ஸ்வேத புஷ்கரிணி சித புஷ்கரிணி அதாவது புஷ்பேஷு புங்க புருஷோத்தம ஹேமதாம இதெல்லாம் இடங்களுக்கு பேர் ஒரு வேளை சம்ஸ்கிருதத்தில் வச்சுருக்கிறதுனால நம்மளுக்கு உடனே அதனுடைய தமிழ் பேரை சொல்ல முடியல நீங்களாம் அதெல்லாம் பார்த்து கண்டுபிடிச்சி இந்த 12வது சர்க்க ஸ்லோகங்களுக்கெல்லாம் நீங்கள் யாராவது ஒருத்தர் அதில் இந்தந்த திவ்ய தேசம்னு கண்டுபிடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் புருஷோத்தம ஹேமதாம ஸ்ரீசக்த சம்சத என்ன அனவாப்பிய நபஃபுர வைகுண்ட புஷ்கரபுரி மணிகூட்டம் பார்த்தபுரி பார்த்தன் பள்ளின்னு தெரியுது தேவதாம அந்த ஸ்வேத புஷ்கரணி என்ற இதெல்லாம் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள் அப்படியே எனக்கு இந்த திவ்ய தேசங்களை பற்றிய ஒரு அனுபவம் நிறைய இல்லாததுனால அப்படியனால சொல்ல முடியல ஆனாலும் நீங்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியும் இத்தனை திவ்ய தேசங்களுடைய பெருமாளை எல்லாரையும் பார் என்று சேர்த்து சொல்லிட்டா அப்புறம் அடுத்தது நாகாபிதான நகராந்திக சன்னிவிஷ்டான் விஷ்ணுன் விலோகய பிரதக்பிஹிதாபிதானான் அதே மாதிரியாக நாகநாமக நகரி இருக்கிறது அந்த நகரிக்கு பக்கத்தில் இருக்கிற திவ்ய தேசங்கள் இருக்கிறதே அங்கே இருக்கிற விஷ்ணுக்கள்லாம் வந்திருக்கா விஷ்ணுகள்லாம் வந்திருக்கா அவளுக்கெல்லாம் வேறு வேறு திருநாமங்கள் இருக்குது அவர்களை இத்தம் தயா நிகதி தாப்பி இப்படியாக அவள் அந்த பெருமாள்களை இன்ட்ரடியூஸ் பண்ணாலும் சால் அலங்கே தாராகணான் திவி துஷார ருச்சே கலேவ என்று ரொம்ப அழகாக சாதிக்கிறார் எப்படியான நிறைய எத்தனை தான் நட்சத்திர கூட்டங்கள் இருந்தாலும் துஷார ரவி என்று சொல் துஷார ருச்சிகின்னு சொல்லக்கூடிய சந்திரனுடைய தேஜஸானது எல்லாவற்றையும் தாண்டி செல்லுமோ அப்படி இவள் மேலே சென்று விட்டால் இவர்கள் அனைவர்களையும் கட்டாட்சிக்கவே இல்லை மேலே சென்றாள்னு அர்த்தம் என அவளுடைய இஷ்டம் சுதந்திரம் அவள் செலக்ட் பண்ணுறா அவருடைய ஹஸ்பண்டை அதில் நம்ம என்ன சொல்ல முடியும் அப்படின்னு தாத்பரியம் துஷார ருச்சேகே கலா இவ தாராகணான் திவி திவி ஆகாசத்தில் தாராகணங்களை நட்சத்திர கூட்டங்களை எப்படி துஷார ருச்சிகி என்று சொல்லக்கூடிய சந்திரனுடைய கலைகள் தாண்டி செல்லுமோ அதை போன்று நகர்ந்து சென்றாள்னு அர்த்தம் ஊர்லேயும் நான் அழகழகாக சொல்ல போகிறார் யான் தீசகாமம் அபிரங்கின மந்தராசாம் மஞ்சஸ்த விஷ்ணு நிவஹான் சமமம்ஸ்த திருஷ்டுவாம் ஹம்சீவ மானச சரோபிமுகம் சலந்தீம் மார்கஸ்தி தான் நதநதீஹ்ரதவாரி பூரான் ரொம்ப அழகான ஸ்லோகம் இந்த மாதிரி ஸ்லோகம் யாந்தி இப்படியாக சென்று கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரை ஒவ்வொரு பெருமாளையாக விட்டு அடுத்தடுத்த பெருமாளுக்கு செல்லும் அவள் யாந்தி சகாமம் ஏன்னா எதனாலடா செல்லுகிறாள்னால் அபிரங்கின மந்தரா சா சகாமம் வேற யாரையும் பார்க்கறதுல இஷ்டமில்லை அந்த ரங்கநாதர் இருக்காரே அவரையே ஆசையுடன் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில் உடையவள் சகாமம் அபிரங்கின மந்தரா அவரை விட்டு சா மஞ்சஸ்த விஷ்ணு நிவகான் அங்கே ஆசனத்தில் அவரவர்களுடைய மேடையில் அமர்ந்திருந்த விஷ்ணு சமூகங்களை சமமம்ஸ்த திருஷ்டுவா என்னடா நினச்சாள்னா அப்படியே தாண்டி செல்லுகிறாள் எப்படி அவள் நினைத்தாள் எல்லாவற்றையும் என்றால் ஒரு ஹம்சமானது மானசரோவரத்துக்கு கிளம்பியிருக்கிற ஹம்சமானது நடுவில் வர பெரிய பெரிய நதி நதம் தடாகங்கள் இதெல்லாம் மார்க்கஸ்திதான் நத நதி ஹிரத வாரிப்பூரான் என்ன நினச்சினா அதெல்லாம் தாண்டி போகுமோ அதிலெல்லாம் அதெல்லாம் அமராது அதில் போய் உட்காந்துட்டு அந்த ஜலத்தில் கொஞ்ச நாள் இருக்கலாம்னு மானசரோவரமே மனசில் இருக்கும் ரொம்ப அழகாக சொல்கிறார் அதாவது காளிதாசன் என்ன பண்ணால் அந்த கங்கையானது சா வியத்யகாத் அந்யவதூர்ப மகீதரம் மார்க்கவசாத் உபேதம் ஸ்ரோதோவஹா சாகரகாமினிவன்றான் பெரிய பெரிய மலைகள்லாம் வந்தால் கூட நிற்காது தோட்டங்கள்லாம் வந்ததுன்னா பார்க்காது அப்படி கங்கையானது சமுத்திரத்துக்கு தான் சென்று சேரும் நடுவில் வரதெல்லாம் தாண்டி கடந்து செல்லும்னு சொன்னான் அந்த மாதிரியாக இவர் என்ன சொல்கிறார் நல்ல அழகான உதாரணம் இது அடுத்தது காளிதாசனுக்கு ஈக்குவலான உதாரணம் ஒரு ஹம்சியானது ராஜஹம்ச பக்ஷியினுடைய பெண் ஹம்சி இருக்கிறதே அது எப்படி ஏன்னா ஹம்சின்னு சொன்னதுக்கு காரணம் இவளும் ஒரு பெண்ணானபடினால் ஆண்டாள்
ஹம்சி இவன் சொல்லி மானசரோவரத்துக்கு போகணும் என்று மானசரோபிமுகம் மானசரோவருக்கு செல்ல வேண்டும் என்று நினைத்து செல்லும் அந்த ஹம்ச பக்ஷியானது எவ்வாறு மார்க்கஸ்திதான் நதநதீகிருத வாரிபூரான். நதம் என்ன, நதி என்ன, கிழக்கிலேருந்து மேற்க போகிறது, மேற்கிலேருந்து கிழக்கு போகிறது அப்படின்னு ரெண்டு உண்டு. அப்படியாக கிழக்கிலேருந்து மேற்க போனால் நதம், மேற்கிலேருந்து கிழக்கு போனால் நதி அப்படின்னு விபாகம் இருக்குது. அந்த நதி ஹிரத வாரிப்பூரான், அது தவிர வாரிப்பூரான் சின்ன சின்ன குட்டைகள் குளங்கள் எல்லாத்தையும் எப்படி விட்டுட்டு அது போகுமோ அந்த மாதிரி சென்றால்னு ரொம்ப அழகாக இருப்பார். மஞ்சீர சிந்து முகரோ பவனாத்ரிவாசீன் சௌமியோயமேவ மலையத்வஜ பாகதேயம் சௌந்தர்ய சாரணிதினா நிஜவர்ஷ்மணாக்ஷ்ணோஹோ சௌபாகியமாவஹதி சுந்தரவல்லிகாயாஹ என்று மஞ்சீர சிந்துஹு என்று நூப்புர கங்கா நதி பிரவகிக்கக்கூடிய வனாத்ரி வனாத்ரிவாசி அதனுடைய முகரோப வனாத்ரிவாசி அந்த சிந்துவினுடைய அந்த நூப்புர கங்கையினுடைய சமீபத்தில் இருக்கக்கூடிய வனங்களில் வனங்கள் இருக்கிறவே அந்த வனங்களில் வசிக்கக்கூடியவரான பெருமாள் சௌமியா மிகவும் அழகானவர். மலையத்வஜ பாகதேயம் மலையத்வஜ ராஜா இருக்கானே அவனுடைய பாகதேயம் அவருடைய புண்ணிய பரிபாகமாக இங்கு வந்து அவதரிச்சிருக்கிறவர். சௌந்தரிய சார நிதினா சௌந்தரிய சாரத்தினுடைய நிதி அவர் தான். சௌந்தரியத்தினுடைய சாரமெல்லாம் சேர்ந்த மாதிரியாக சுந்தரபாகு என்ற பெருமாள் நிஜ வர்ஷ்மணா அக்ஷ்ணோகோ சௌபாகியமாவ தன்னுடைய அற்புதமான சரீரத்தினால் கண்களுக்கு சௌபாகியத்தை கொடுக்கக்கூடியவரான அந்த சுந்தரவல்லிக்காயாக சுந்தரவல்லி என்ற திருநாமுடைய தாயாருக்கு அவருடைய கண்களுக்கு சௌபாகியத்தை அளிப்பவராக விளங்கக்கூடிய இந்த பெருமாளை அவசியம் ஆலோகைய கட்டாட்சி என்று கூறுகிறார். மஞ்சீர சிந்து முகரோபவன் அத்ரிவாசி சௌமியோயமேவ மலையத்வஜ பாகதேயம் சௌந்தரிய சாரணிதினா நிஜவர்ஷ்மணாக்ஷ்ணோஹோம் சௌபாகியமாவகதி சுந்தரவல்லிகாயாஹ ஏனாட்சி சுந்தரமமுஷ்யபுஜம் பஜேதீம் சகேரிதம் தமவலோக்கிய குதூகலேன மந்தாட்சகந்தல வினம்ரமுகம் பிரணம்ய மந்தம் வியயா விதரமஞ்ச மராலகேஷீம். ஆஹா, ஏனாட்சி என்று மிருகநயனின் அர்த்தம். அதாவது மான் போன்ற மருண்ட கண்களை உடையவளே, பார்வையை உடையவளே, சுந்தர மமுஷ்ய புஜம் பஜ இவளுடைய அழகான அந்த கைகளை நீ அடைவாயாக என்று சக்யா ஈரித்தம் தன்னுடைய தோழியான அனுகிரகையினால் சொல்லப்பட்டும் கூட தம் அவலோக்கிய குதூகலை கொஞ்சம் உற்சாகத்தோடு பார்த்தாள். இந்த பெருமாளை மட்டும் கொஞ்சம் உற்சாகத்தோடு பார்த்தவள் கொஞ்சம் அப்படி ஒரு வினம்ரமுகமாக கொஞ்சம் வெட்கப்பட்டவளாக பிரணாமம் பண்ணிட்டு மந்தம் எயவ் கொஞ்சம் வெட்கம் வந்தது ஆனால் அவரை ரொம்ப பிடிச்சும் இருந்தது. ஆனாலும் வந்து என்ன பண்ணாள்னா பிரணாமம் பண்ணிட்டு கிளம்பிட்டாள் அவ்வளோதான். ஏன்னா தான் உத்தேசியம் என்னவோ அதை தான் அவள் அடைவாளே தவிர மற்றவாள் நன்னாக இருந்தாலும் சரி சந்தோஷமாக அவர் கை கூப்பிட்டு ஆ நன்னாக இருக்கீர்ன்ற ஒரு எண்ணத்தையும் சொல்லிவிட்டு ரொம்ப அழகாக இருக்கீர் ஆனால் எனக்கு பாக்கியம் இல்லை சுவாமி அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து வேறு எண்ணத்தில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போகிற மாதிரியாக சொல்லலை. அப்படியாக தன்னுடைய மனோபாவத்தை வைத்து கொண்டு மந்தாட்ச கந்தளித்த கந்தல வினம்ரமுகம் அது அழகான சப்தம் மெதுவான கண் பார்வையினால் கந்தளித்த அதனால் ஏற்பட்ட ஒரு பாவத்தினால் வேரூன்றிய வினம்ரமுகம் அடக்கத்தோட பிரணாமத்தை தெரிவித்து கொண்டு மந்தம் எயவ் இதர மஞ்சம் அடுத்த மஞ்சத்துக்கு போனால் அப்படிப்பட்ட அழகான கேசத்தை உடையவள் என்று. அடுத்தது கோஷ்டிபுரம் பெருமாளை திருக்கோஷ்டியூர் பெருமாளை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள். கோஷ்டிபுரி பதிரயம் ரமயாசநாதாம் நாத பணீந்திர மிருதுலாஸ்தரணாபிதானஹாம் ஏஷோபி சௌமிய புரநாயக சத்யநாதாம் ஸ்ரீமானுபாவபி மிருகாட்சி கட்டாட்சயஸ்வ ரெண்டு பெருமாளை சேர்த்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாள். லக்ஷ்மியோட சேர்ந்து கோஷ்டிபுரத்தில் எழுதியிருப்பவர் பணீந்திர மிருதுலாஸ்தரணஹா என்று ஆதிசேஷனில் படுத்துட்டுருக்கிறவர் இவர். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தே இருக்கிற சௌமியபுரத்தினுடைய சுவாமியான சத்யநாதர் இவர் ரெண்டு பேரையும் நீ கட்டாட்சிக்க வேணுமம்மா, இவர்களையும் பார்த்து விடு, யாராவது பிடித்திருந்தால் ஏன் விட வேண்டும் என்று அவள் அது மேலே கிளம்பிட்டார்.
புல்லாட்டவி பரிபிரிடம் புருஷம் பிரணீஷ்வ தத்தாதிருஷம் சுமுகி திவ்ய தனுர்தராக்கியம் கம்பீரமேஷ ஜலதிம் சரணை ஸ்திதிர்ஷு தர்பாசனம் பரம மத்ய சைஷ்ட ஹிருஷ்டா என்று திருப்புல்லானி பெருமாள் புல்லாட்டவி பரிபிரிடம் புல்லாட்டவியினுடைய ராஜா பரிபிரிடகன ராஜா அப்படிப்பட்ட புருஷம் பிரணீஷ்வ நீ இவரை ஆசிரியிக்கலாம் இவரை வரனாக தேர்ந்தெடுக்கலாம் தத்தாதிருஷம் அப்பேற்பட்ட அற்புதமான திவ்ய தனுர்தராக்கியம் திவ்ய தனுஷை தாரணம் பண்ணக்கூடிய ராமர் கம்பீரமேஷ ஜலதின் சரணை ஸ்திதிர்ஷு கம்பீரமாக தன்னுடைய திருவடியாலேயே சமுத்திரத்தை தாண்டிய தர்பாசனம் பரம மத்திய சைஷ்ட தர்பாசனத்தில் இங்கு பெருமாள் படுத்து கொண்டாரே அந்த பெருமாளை நீ கட்டாட்சி உன்னுடைய கண்களுக்கு அவரை இலக்காக்குவாயாக இவரை வரனாக கருதலாம் என்ற வரையில் சொல்லுகிறாள் புல்லாட்டவி பரிபுருடம் புருஷம் பிரணீஷ்வ தத்தாதிருஷம் சுமுகி ஏ அழகிய முகமுடையவளே நடத்தும் சுமுகி திவ்யதனுர்தராக்கியம் திவ்யதனுஹு திவ்யதனுர்தரஹா என்ற திருநாமத்தை உடையவரான அவரை பார்ப்பாயாக அவரை வரமாக வரிப்பாயாக என்று வரனாக வரிப்பாயாக என்று கூறுகிறாள் சோயம் அடுத்த பெருமாள் சோயம் துஷாரரசரஸ் சோயம் துஷாரச துஷாரசரசீதி துஷாரசரசீதில கோஸ்ய ரூபம் ராமே விலோச்சன ரமா ரசாயன மாதனுஷ்வ ரசாயன மாதனுஷ்வ வீக்ஷஸ்வ மோகனபுரி விபுகாலமேகம் பத்மாலயா தரளயா பரிரப்த மூர்த்திம் அடுத்தது துஷார சரசி திலகஹா என்பதாக திருநாமத்துடன் அதாவது துஷாரம்னா பனி பனியினுடைய பனியினுடைய நீரை இருக்க நீரை திலகமாக உடையவர் என்று அர்த்தம் அது என்ன பெருமாள்னு பார்க்கணும் அதாவது துஷார சரசி திலகன்ற பெருமாள் இவருடைய அழகை நீ உன் கண்ணால் பார்ப்பாயாக அவர் யார்றானா ராமர் சோயம் துஷார சரசி திலகோசிய ரூபம் ராமே விலோச்சன ரசாயன மாதனுஷ்வ அப்படிப்பட்ட ராமர் எப்படிப்பட்டவர்னா விலோச்சன ரசாயனம் உன்னுடைய பார்வையாகிற ஒரு ரசாயனத்தினால் அவரை கட்டாட்சிப்பாயாக என்று கூறி அடுத்தது மோகனபுரி என்று சொல்லக்கூடிய திருமோகூர் பெருமாள் காலமேக பெருமாளை அவரையும் பார் என்று அவருடன் லக்ஷ்மியானவள் மின்னலை போன்று அவரை ஆலிங்கனம் செய்து கொண்டுள்ளாள் என்றால் அப்படின்னு சொன்னாக்க நம்மளும் அவரை ஆசைப்படணும்னு எண்ணம் தோணுமோன்றதுக்காக அப்படி சொல்கிறா பாவம் அவளுடைய காரியம் எல்லா ராஜாக்களையும் எல்லா பெருமாளையும் நன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அதுக்காக பண்ணுறாள் அடுத்தது பாண்டியாபிகுப்த மதுரா நகராதிநாதம் தன் வங்கி சங்கம மனோஜபதி பிரணீஷ்வ யஹ் பத்மயா சஹ பிதுஸ்தவ கோச்சரசன் தன்மங்களா வஹனுதி பிரசவாஞ்சிதோ பூத்து என்று மதுரை கூடலழகர் என்று சொல்லக்கூடிய சங்கம மனோஜபதி அந்த பெருமாளை பார் ஹே தன்மங்கி இவரை நீ வரனாக வரிப்பாய் பாண்டியாபிகுப்த பாண்டியர்களால் ரட்சிக்கப்பட்டதான மதுரா நகரியினுடைய நாதனாக விளங்கக்கூடிய கூடலழகரை நீ வரி யா பத்மயா சக பிதுஹூதவ கோச்சரசன் எந்த ஒரு பெருமாளானவர் மதுரை வலம் வரவே கருட வாகனனாய் தோன்ன வாழ்த்தும் அப்படின்னு ஏரணி பல்லாண்டு முதற் பாட்டும் சாதிக்கிறார்ப்பார் அப்படி வானின் மேல் மதுரை வலம் வரவே மதுரை வலம் வரவே வானில் பெருமாள் கருடாரூடனாக சேவை சாதிக்கிறார் அந்த விஷ்ணுவனுடைய பரதத்துவத்தை ஸ்தாபித்ததுக்கு அப்புறம் யா பத்மயா சக பிதுஹூதவ கோச்சரசன் தாயாரோட சேர்ந்து கட்டாட்சத்தை கொடுத்து தன் அவருடைய அதாவது தரிசனம் கொடுத்து தன் மங்களாவகனுதி பிரசவாஞ்சிதோ பூத்து அவருடைய பல்லாண்டு பாட்டிற்கு விஷயமாக ஆனாரோ நுதி பிரசவ அஞ்சிதஹா அவருடைய நுதின ஸ்தோத்திரத்தினால் வணக்கத்திற்கு உற்பத்தி காரணமாக யார் ஆனாரோ அந்த பெருமாளை நீ வரனாக தேர்ந்தெடுக்கலாம் என்று அப்பாவுக்கு ரொம்ப பிடிச்ச பெருமாள்னு சொல்லி சொல்கிறாள்
பாண்டியாபிகுப்த மதுராநகராதிநாதம் தன் வங்கி சங்கம மனோஜபதிம் ப்ரணீஷ்வம் யஹ் பத்மயா சஹ பிதுஸ்தவ கோச்சரஸ்தன் தன் மங்களாவகனுதி பிரசவாஞ்சிதோ பூத்து என்று. அடுத்தது ஸ்ரீதன் விநூதன புராதிபதிம் ப்ரணீஷ்வம் வீதி சமக்ரகமனம் பட்டதாமநாதம் யோ பாலகேலி முதிதா பிதிருதத்த மல்யாதப்யானந்த கவரோஜித தாமபிஸ்தே என்பதாக. கவரோஜித தாமபிஸ்தே, என்னுடைய ரொம்ப பிடிச்ச பெருமாளான தன்விநூத்தனபுரம் என்று சொல்லக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூருடைய அதிபதியாக விளங்கக்கூடிய வடபத்ரஷாயி அவரை விரணீஸ்வ வரனாக தேர்ந்தெடுக்கலாம். வீதி சமக்ர கமனம், இல்லை வீதியில் அழகாக எழக்கூடிய அந்த பெருமாள். யோ பாலகேலி முதிதஹா, யார் இந்த சின்ன பசங்களுடைய விளையாட்டால் சந்தோஷப்படக்கூடியவர். பிதிருதத்த மால்யாதபி ஆனந்த, அப்பா கொடுத்த மாலையை காட்டிலும் கவரோஜித்த தாமபிகி, நீ உன்னுடைய சுடி கொடுத்த மாலையால் எந்த ஒரு பெருமாள் ஆனந்தித்தாரோ சந்தோஷப்பட்டாரோ அந்த பெருமாளை உன்னுடைய சுடி கொடுத்த சுடர்கொடியின் பேர் வரத்துக்கு காரணமாக விளங்கக்கூடிய அந்த பெருமாளை நீ வரிப்பாயாக என்று கூறுகிறார். ஆலோகயஸ்வ குரு காபுர சார்வபௌமம் பூர்ணஸ்திதாதிமபதிம் சரசீருஹாட்சீம் யஸ்தத் பிதிருவியவகுலாபரணாபிரதீதாபரணப்பிரதீத காதா சுதா கபல கந்தலித பிரமோதா. மறுபடியும் வாசிக்கிறேன். ஆலோகயஸ்வ குரு காபுர சார்வபௌமம் பூர்ணஸ்திதாதிமபதிம் சரசீருஹாட்சீம் யஸ்தத் பிதிருவியவகுலாபரணப்பிரணீத காதா சுதா கபல கந்தலித பிரமோதஹாம். குருகாபுரம் என்று சொல்லக்கூடிய ஆழ்வார் திருநகர் இருக்கிறதே, அதில் எழியுள்ள ஆதிநாத பெருமாள் பெருமாளை நீ கட்டாட்சி, அவரை கட்டாட்சி, ஆலோகயஸ்வ அவரை பார். எவர் எந்த ஒரு பெருமாளானவர் உன்னுடைய பெரியப்பாவாக விளங்கக்கூடிய வகுலாபரணர் இருக்காரே நம்மாழ்வார், அவரால் செய்யப்பட்ட பாசுரங்கள் இருக்கின்றனவே, அதனால் அதனால் உண்டான சந்தோஷாங்குரத்தை உடையவராக விளங்குகிறார். என்னென்னா அந்த பெருமாளுக்கு எதனால் சந்தோஷம்னா, நம்மாழ்வாருடைய பாடல்களை கேட்டதனால தான் சந்தோஷம் அந்த பெருமாளுக்கு என்று. ஆலோகயஸ்வ குரு காபுர சார்வபௌமம் பூர்ணஸ்திதாதி பூர்ணஸ்திதாதிமபதி, ஆதிமபதின்றதுனால ஆதிநாத பெருமாள். சரசீருஹாட்சி, ஏ கமலபத்ராட்சி, யஸ்தத் பிதிருவிய வகுலாபரண பிரணீத, உன்னுடைய பிதிருவியரான பெரியப்பான்ற அர்த்தத்தில், ஏன்னா பெரியாழ்வாருக்கு நம்மாழ்வார் அண்ணாவாக பாவிக்கிறார் இந்த இந்த கிரந்தத்தில், அதனால் அவர் பிதிருவிய சப்தத்தை உபயோகப்படுத்துகிறார். காதா சுதா கபல கந்தலித பிரமோதஹா, அவருடைய பாசுரங்களை எல்லாம் அனுசந்தானம் சேவித்ததை கேட்டதுனால பிரமோதமானது, அவருடைய மனசில் சந்தோஷமானது வேரூன்றி இருக்கிறது. கந்தளித்த என்ற சப்தத்தினால வேரூன்றி இருக்கிற சந்தோஷத்தை உடையவரான அந்த பெருமாளை நீ ஆலோகயஸ்வ என்று சாதிக்கிறார் ஸ்ரீ. அதுக்கு மேலே 70 ஸ்லோகங்கள் ஆயிருக்கு, அதுக்கு மேலே அடுத்த கிளாஸில் பார்க்கலாம், அடுத்த உபன்யாசத்தில் பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹா. தாசன்.